வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், அக்ஸலரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். அக்ஸலரேஷன் என்ன? ஆஸ் இட் இஸ் அக்ஸலரேஷன் நம்ம வெலாசிட்டி பார்த்துருக்கோம். வாட் இஸ் வெலாசிட்டி? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இதேமாதிரி அக்ஸலரேஷன் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மீன்ஸ் எனி திங் தட் சேஞ்சஸ் வித் டைம். தட் இஸ் rate of change of velocity of your body. Acceleration is change in velocity. This is very important. Acceleration is change in velocity divided by time interval. Suppose body starts from here initial and reaches here. So inge vandu or velocity irukku, inge or vera or velocity irukku. So inge 50 irukku, inge 60 irukku meter per second. ஸோ தேர் வில் பி அ சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஏன்னா இங்கே ஒரு வெலாசிட்டி இருக்குது, கொஞ்சம் தூரம் போன பிறகு கொஞ்சம் வேறு ஒரு வெலாசிட்டி இருக்குது. சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருந்தாலே ஆக்சலரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வின்னு வச்சுக்கிட்டு இனிஷியல் யூன்னு வச்சுக்கிறோம். இஃப் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, இங்கே 60 இருந்துன்னா இங்கே 50 இருந்துன்னா 60 மைனஸ் 50 ஃபைனல் மைனஸ் இனிஷியல், இங்கேருந்து எவ்வளோ டைம் இன்டர்வல் இருக்கிறோம் அந்த டைம் இன்டர்வல் தான் டிவைட் பை தட் டைம் இன்டர்வல். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? வென் எவர் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் வெலாசிட்டி தெர் இஸ் அன் ஆக்சலரேஷன். வென் எவர் தெர் இஸ் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா இங்கேயும் 50 இருக்குது அங்கேயும் 50 இருக்குது, 50 கிலோமீட்டர்லேயே போகுது. எப்படி 50 கிலோமீட்டர்? மோட்டர் சைக்கிள் அப்படியே த்ராட்டில் இப்படியே பிடிச்சிட்டே போனோம்னா அது பாட்டில் ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்கும். ஸோ ஃபைனல் ஸ்பீடும் சேம், இனிஷியல் ஸ்பீடும் சேம், ரெண்டு தான் ஜீரோ வந்துடும், ஜீரோ பை எனி திங். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஆக்சலரேஷன் எப்போ இருக்கும்? வென் எவர் தெர் இஸ் ஏ சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருந்தால் திஸ் வில் நாட் பி ஜீரோ. ஆர் வி கேன் ரைட் இட் லைக் திஸ், டெல்டா வி, சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம். திஸ் இஸ் இண்டிகேட்ஸ் வாட்? இங்கேருந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு. ஸோ இது வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இண்டிகேட் பண்ணுது. ஆவரேஜ் ஆக்சலரேஷன்னா டோட்டலாக இந்த டோட்டல் பாத்தில் எவ்வளவு சேஞ்ச் இன் வெலாசிட்டி, இங்கேருந்து எவ்வளோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி, எவ்வளோ டைம் எடுக்குது அதை எடுக்கிறோம். அப்போ அது வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எடுக்கிறோம். இன்ஸ்டன்டேனியஸ்ன்னு இருக்கு. இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் எப்படி வரும்? இங்கே ஆவரேஜ் இங்கேருந்து இங்கே போகிறப்ப ஆவரேஜ் வெலாசிட்டியில் ஒரு ஸ்மால் டைம் இன்டர்வல், இன்ஃபினிட்டஸ்மலி ஸ்மால் டைமுக்கு பார்த்தோம்னா அட் தட் இன்ஸ்டன்ட் இஸ் கால்டு இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இன்ஸ்டன்ட்னா இங்கேருந்து இங்கே போகிறப்ப டோட்டலாக நம்ம ஆவரேஜ் எடுக்கிறோம். ஏதாவது ஒரு பாயிண்டில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் சே ஹியர் என்ன ஆக்சலரேஷன் இருக்குது பார்ட்டிக்கல், அதுதான் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ்ன்னு சொல்லுவோம். வெலாசிட்டி அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் தான் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். அதுக்கு நம்ம பின்னாடி வருவோம். அதில் பின்னாடி வந்துட்டு நம்ம நியூமரிக்கல் போடுவோம், கான்செப்டை புரியுது. இந்த கான்செப்ட் கொஞ்சம் மைண்டில் கன்ஃபியூஷன் ஆகும். ஆவரேஜ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஆக்சலரேஷன், இன்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன், இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். ஸோ ஆக்சலரேஷன் பற்றி ஜென்ரலாக பார்ப்போம். ஸோ வி கேன் சி ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு, இட்ஸ் எ வெக்டர் குவான்டிட்டி, வி எஃப் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி divided by time. Time is not a vector quantity. ஏன் vector quantity? சென்னையில் என்ன டைம் இருக்கோ அதே டைம் தான் டெல்லியிலே இருக்கும், டைரக்ஷனால் டைம் சேஞ்ச் ஆகாது. பட் வெலாசிட்டினாலே டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். ஸோ ஏ வெக்டர் டிவைடட் பை டைம், ஸ்கேலர் இஸ் அனதர் வெக்டர், திஸ் இஸ் டோட்டல் வெக்டர் டிவைடட் பை டைம் இஸ் அனதர் வெக்டர். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஏ வெக்டர் குவான்டிட்டி, வெக்டர் குவாண்டிட்டி. ஸோ ஆக்சலரேஷன் இது ஸ்கேலர், இட் இஸ் காட் நத்திங் டு டூ. இது வந்து வெக்டரோட டிவைட் பண்ணோம்னா இது குறையும். சப்போஸ் டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு ஆஃப்னா இந்த போர்ஷன் கூடும், இந்த போர்ஷன் கூடுச்சுன்னா இதுவும் கூடும். ஸோ ஆக்சலரேஷன் வி கேன் சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ப்ரொபோர்ஷனல் not equal, it is proportional. So acceleration vector quantity, acceleration vector quantity, acceleration it means illa solla acceleration is it depends on
Change in velocity. So acceleration depends on change in velocity. Change in velocity in the direction are going. Suppose velocity, change in velocity in the direction are going, and the direction the acceleration are going. Suppose change in velocity. Inge pora pode, inge velocity final, inge initial. Apra final minus initial. So in the direction of them. Change in velocity, acceleration depends upon change in velocity. Therefore, acceleration. So inge papo, this is change in velocity. Idu or vector. Rendu vector equal arkudu, proportional arkudu. Idu or direction of the acceleration. So acceleration, direction. Is along, not velocity, change in velocity is equal to change in velocity. So paathukku nama unit and dimension paathrom, actually SI unit la paapom, SI unit. Velocity minus velocity will be a velocity, another velocity T2 minus T1, இது எப்படி கூட எழுதுவா, ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம் இஸ் ஈக்குவல் டு அனதர் டைம். ஸோ 10 hours மைனஸ் 2 hours இஸ் ஈக்குவல் டு 8 hours. ஸோ வெலாசிட்டி இஸ் எஸ்ஐ யூனிட். வெலாசிட்டி என்ன வரும், ஆக்சலரேஷன் யூனிட் என்ன வரும், ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி, தட் இஸ் மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை டைம் இஸ் இன் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதை இப்படி எல்லாம் MS மைனஸ் 2. ஸோ டைமென்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எம் பவர், மாஸ் கிடையாது 0, மீட்டர் எல் பவர் 1, டி பவர் மைனஸ் 2. த ஆக்சலரேஷன் ஆக்சலரேஷனோட டைமென்ஷன். நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் நம்ம ஆசிட்டி சொல்லியிருக்கோம், ஆக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சப்போஸ் இனிஷியல் வெலாசிட்டி இப்படி இருக்குது, ஃபைனல் வெலாசிட்டி எப்படி இருக்குது, வி ஃபைனல் இனிஷியல் வெலாசிட்டி எப்படி இருக்குது. ஸோ ஆக்சலரேஷன் என்ன, சேஞ்ச் இன் வெலாசிட்டினா சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல். வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல், வி ஃபைனல் வி ஃபினிஷியல் இனிஷியல் எப்படி எழுதலாம், திஸ் இஸ் வி இனிஷியல், ரெண்டு சேர்த்தோம்னா திஸ் இஸ் வி ஃபைனல். ஸோ இதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், இதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னு நம்ம எப்படி எழுதலாம், வி ஃபைனல் மைனஸ் இனிஷியல், வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் வி ஃபைனல். இப்போ வெக்டருக்குள்ளே எழுதுனோம்னா எப்படி வரும், திஸ் இஸ் வி ஃபைனல், திஸ் இஸ் வி ஃபைனல், ரெண்டு டெய்லின் டெய்லையும் ஒன்றா சேர்க்குறோம், இந்த டெய்லையும் இந்த டெய்லையும் சேர்க்குறோம். ஸோ இட் இஸ் கோயிங் ஃப்ரம் சேஞ்சிங் இட்ஸ் டைரக்ஷன், வி இனிஷியல் டு வி ஃபைனல். ஸோ திஸ் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி, பிகாஸ் வெக்டர் ரெப்ரசன்டேஷன் எழுதுகிறோம் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டினா என்ன வரும், திஸ் ப்ளஸ் திஸ் ட்ரையாங்கிளில் திஸ் ப்ளஸ் திஸ் தட் இஸ் வி இனிஷியல் மைனஸ் வி இனிஷியல் ப்ளஸ் டெல்டா வி. சேஞ்ச் இன் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வி ஃபைனல். வி சேஞ்ச் இன் வெலாசிட்டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல். ஆர் வி கேன் சி, ஏன்னா வெக்டர் ட்ரையாங்கிளான திஸ் ப்ளஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ விஏ ப்ளஸ் டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு வி ஃபைனல். அதனால தான் நான் வந்து வெக்டரை ஃபஸ்ட் எடுத்தேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா வெக்டர் தெரியணும். வெக்டர் தெரியாமல் நம்ம சொல்லிடும்போது நீங்களாம் அசீவ் பண்ணுவீங்க, அசீவ் பண்ணிவிட்டு தப்பு தப்பாக செய்வீங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டு செய்கிற போது தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ சேஞ்ச் இன் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல். Acceleration எதனால் வருது, change in velocityனால. Acceleration because of change in velocityனால நடக்குது. ஸோ change in velocity என்னென்ன காரணத்தினால உண்டாகுது, எதா இருக்கா, என்னென்ன காரணமாக இருக்கும். ஒன்று change in velocity எதா, டியூ டு வெலாசிட்டி சேஞ்சஸ். வெலாசிட்டி எப்போ சேஞ்ச் ஆகும், சப்போஸ் ஒரு பார்ட்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் வருது, சர்க்குலர் மோஷன். சப்போஸ் பாடி இப்படி மூவ் பண்ணுது, ஸோ இட் மீன்ஸ் பாடி அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும்.
ஸ்பீடு சேஞ்ச் ஆகுது. ஸ்பீட் சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த சர்க்கிளில் சுற்றிக்கிட்டு வருதுல அது சேஞ்ச் ஆகுது, பட் டைரெக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ டியூ டு வெலாசிட்டி சேஞ்சஸ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அக்கர்ஸ். எப்படி சர்க்குலர் பாத்தில் வரும்போது, சப்போஸ் இந்த இடத்துல வாட் இஸ் இட்ஸ் வெலாசிட்டி? சே இனிஷியல் வெலாசிட்டி வி இனிஷியல். பாடி எப்போவும் சர்க்குலர் பாத்தில் மூவ் பண்ணிச்சுன்னா இட் மீன்ஸ் வெலாசிட்டி இங்கே ஒரு மாதிரி ஒரு ஒரு டைரெக்ஷன் இருக்கும், இங்கே ஒரு டைரெக்ஷன் இருக்கும், இங்கே ஒரு டைரெக்ஷன் இருக்கும். சப்போஸ் இங்கே பாடி இப்படி சுற்றி வருது, ஸோ இங்கே இப்படி இருக்கும் வெலாசிட்டி. வெலாசிட்டி ஃபைனல் சொல்லுவோன்னா வி ஒன்று சொல்லுவோம், இதை சம் வி டூன்னு சொல்லிக்குவோம். ஓகே, ஸோ வெலாசிட்டி இந்த பாயிண்டில் சுற்றி வரும்போது ஸ்பீடு இஸ் சேம். ஏன்னா ஸ்பீடுன்னா மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி தான் ஸ்பீடுன்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஸோ வெலாசிட்டி அந்த கர்வுட் பாத்தில் எனி பாயிண்ட், எந்த பாயிண்டில் வெலாசிட்டி பார்க்கணும்னா அந்த பாயிண்டில் ஒரு டேஞ்சன் ட்ரா பண்ணுவோம், அதை டச் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அந்த டைரெக்ஷனில் வெலாசிட்டி இருக்குது. இந்த இடத்துல பாடி இப்படி ரவுண்ட் பண்ணுது, ஸோ இந்த இடத்துலையும் பாடி ஒரு டேஞ்சன் வரைஞ்சால் வி டூ. ஸோ வி ஒன் இந்த இடத்துல இந்த பாயிண்டில் இந்த டைரெக்ஷனுக்கு, வீ டூ இந்த இடத்துல இந்த டைரெக்ஷனுக்கு. ஸோ ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் அதோடய டைரெக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்சஸ். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அக்கர்ஸ் டியூ டு வெலாசிட்டி சேஞ்சஸ். செகண்ட் பார்க்குறோம், டியூ டு மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்சஸ். மேக்னிட்யூட், மேக்னிட்யூட்னா எப்படி சேஞ்ச் ஆகுது? சப்போஸ் பாடி இஸ் மூவிங் அசண்டிங் அண்ட் டிசெண்டிங் அகேன்ஸ்ட் த கிராவிட்டி. இப்படி பார்ப்போம், அசண்டிங் அண்ட் டிசெண்டிங் அகேன்ஸ்ட் த கிராவிட்டி. ஸோ ஒரு திஸ் இஸ் இதுதான் கிரவுண்டு. இங்கேருந்து ஒரு பாலை நம்ம தூக்கி எறியிடும் மேலே, வெர்டிக்கலி அப்வர்ட் தூக்கி எறிஞ்சோம்னா என்ன பண்ணும்? த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, கிராவிட்டி வில் ஆல்வேஸ் ஆக்ட் டவுன்வர்ட். ஆக்சலரேஷன் டவுன்வர்டில் இருக்குது. பாடி இங்கேருந்து த்ரோ பண்ணியிருக்கோம், த்ரோ பண்ணுற போது இனிஷியலாக வெலாசிட்டி வில் பி வி மேக்ஸிமம், அப்போ தான் அது மேலே போகும். வி மேக்ஸிமம் அந்த அட் த ஃபைனல் பாயிண்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா இப்படி தூக்கி எறிகிற போது மேக்ஸிமம் வெலாசிட்டியில் போகும், கொஞ்சம் 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 கொஞ்சமாக இங்கே மேக்ஸிமம் இருக்குது, இங்கே ஜீரோ இருக்குது. ஏன்னா இப்படி போயிட்டு போக வெலாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும், குறைஞ்சிக்கிட்டு போய் அதாவது வெலாசிட்டினா வெலாசிட்டியோட மேக்னிட்யூட், வெலாசிட்டியோட டைரெக்ஷன் சேஞ்ச் தான் இப்படி இருக்குது, ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. பட் அதோடய மேக்னிட்யூட் குறைஞ்சி குறைஞ்சி குறை குறைஞ்சிக்கிட்டே போய் கடைசியில் ஜீரோவுக்கு வந்துடும். ஜீரோ வந்து ஜீரோ வந்த பிறகு மறுபடியும் அந்த பாடி திரும்பி மறுபடியும் ஆக்சலரேட்டட் டவுன் ஆகும். ஸோ இட் மீன்ஸ் வெலாசிட்டி போக அது வந்து பாடி லூசிங் வெலாசிட்டி ஃபைனலாக மேக்ஸிமம் ஹைட்டில் போய் சேர்றப்ப வெலாசிட்டி ஜீரோவாகவும் ஒரு மொமெண்ட்லி ஒரு ஹால்ட்டுக்கு வந்து மறுபடியும் திரும்பி வரும். இப்போ திரும்பி வரும்போது அதோட வெலாசிட்டி ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு மேக்ஸிமம் வரும். ஸோ இட் மீன்ஸ் இங்கே பார்க்குறோம் வெலாசிட்டி இப்படி போகிறபோது த வெலாசிட்டி வெக்டர் கீப் டிக்ரீஸிங் இப்படி போகிறபோது. ஏன்னா ஆக்சலரேஷன் எந்த பக்கம் இருக்குது? ஆக்சலரேஷன் இஸ் டியூ டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இது ஒரு வெக்டர், ஏன் வெக்டர்னா எக்ஸாக்ட்லி ஆக்டிங் டவுன்வர்ட். ஸோ ஆஸ் த டிஸ்டன்ஸ் ப்ரொசீட் பண்ண இதோட மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி, மேக்னிட்யூட் அதோட வெலாசிட்டியோட மேக்னிட்யூட் குறையுது. டியூ டு மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி மேக்னிட்யூட் டியூ டு த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அக்கர்ஸ் டியூ டு மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி. ஏன்னா இங்கே வந்து சப்போஸ் வி இனிஷியல், வி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு வி மேக்ஸிமம், வி ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஆக்சலரேஷன் என்ன வரும்? வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல் டிவைடட் பை டைம், ஜீரோ மைனஸ் சம்திங். ஸோ ஆக்சலரேஷன் இந்த கேஸில் என்ன வரும்? இங்கேருந்து இங்கே போகிற போது ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி, திஸ் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி, திஸ் இஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ், நெகட்டிவ் ஆக்சலரேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிட்டார்டேஷன் ஆர் டீசலரேஷன் சொல்லுவோம். ஸோ பாடி இங்கே போய் சேர்ந்த பிறகு மறுபடியும் திரும்பி வருதுங்க, பாடி திரும்பி வருது. ஸோ ஆக்ஸ் இங்கே என்ன பண்ணும்? வெலாசிட்டி ஜீரோலேருந்து வெலாசிட்டி வில் பி மேக்ஸிமம் ஹியர், வெலாசிட்டி வில் பி மேக்ஸிமம் ஹியர், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இன் திஸ் கேஸ் என்ன வரும்? தட் இஸ் டவுன் டவுன் மூமெண்ட்டில், டவுன் மூமெண்ட்டில் வெலாசிட்டி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, வெலாசிட்டி ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு வி மேக்ஸ். ஆக்சலரேஷன் என்ன வருது? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வி ஃபைனல் மைனஸ் வி இனிஷியல். ஸோ திஸ் இஸ் மேக்ஸிமம், திஸ் இஸ் மினிமம், திஸ் வில் பி
டைம் இங்கேருந்து இங்கே வர்றது டைம் தான். டைம் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் குவான்டிட்டி. ஸோ இங்கேருந்து இங்கே பாடி போகிற போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம், வெலாசிட்டி இங்கேருந்து எப்படி போகுது, வெலாசிட்டி கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அண்ட் ஆக்சலரேஷன் கிவ்ஸ், வாட் இஸ் ஆக்சலரேஷன் இஸ் கிவிங், வெலாசிட்டி இஸ் கிவிங் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன், ஆக்சலரேஷன் என்ன வருது, வில் சீ இட். ஸோ திஸ் இஸ் ட்யூ டு மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்சஸ் ஃபஸ்ட். இது வந்து ட்யூ டு வெலாசிட்டி சேஞ்சஸ் இந்த கேஸு, இது வெலாசிட்டி சேஞ்சஸ். மூணாவது போத் வெலாசிட்டியும் மேக்னிடியூடும் சேஞ்ச் குறையுது, அப்போ எப்படி பார்க்கலாம், ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். தட் இஸ் இன் டூ டைமென்ஷன் ப்ரொஜெக்டைல் மோஷனில் இந்த பாடி சப்போஸ் அட் திஸ் பாயிண்ட் பார்ட்டிக்கல் வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க வித் வெலாசிட்டி வித் அன் ஆங்கிள் தீட்டா. ஸோ இட் வில் கிவ் எ ஹொரிசன்டல் கம்போனன்ட் ஆஸ் வெல் அஸ் வெர்டிக்கல் கம்போனன்ட். ஸோ இந்த ஹொரிசன்டல் கம்போனன்ட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், பட் இங்கே போக 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 இந்த இடத்துல என்ன வரும், அட் ஹையஸ்ட் பாயிண்ட் வி வெர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் வி ஹொரிசன்டல் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். த்ரோ அவுட் த பாத் ஹொரிசன்டல் இஸ் கான்ஸ்டன்ட், பட் வெலாசிட்டியின் ஆரம்பத்தில் இதோட வெலாசிட்டி கம்போனன் அதிகமாக இருக்கும், வர 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 குறைஞ்சிக்கிட்டே போகும், வர 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 குறைஞ்சிக்கிட்டே போகும், குறைஞ்சிக்கிட்டு போய் இந்த இடத்துல ஜீரோ ஆகுது. இட் மீன்ஸ் வெலாசிட்டி சேஞ்சஸ், வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, ஏன்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. இது நீங்கள் ப்ரொஜெக்டல் மோஷனில் படிப்பீங்க, அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ இந்த எக்ஸாம் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டியூ டு மேக்னிடியூட் சேஞ்சஸ் அண்ட் வெலாசிட்டி சேஞ்சஸ். சப்போஸ் இங்கே வந்த பிறகு வெலாசிட்டி இந்த பாயிண்டில் எப்படி இருக்கும், வெலாசிட்டி ஆஸ் இஷ்யூ ஹொரிசன்டல் இப்படி இங்கே இப்படி தான் இருக்கும், பட் இந்த வெலாசிட்டி வென் இங்கே ஏன்னா இப்படி போகுது. ஸோ தீட்டா அப்படின்னா, ஸோ இதை நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஸோ இப்படி போய் இப்படி தான் வரும். ஸோ வெலாசிட்டி வெர்டிக்கல் இந்த ஸோ மின்னத்தில் வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்குது, இப்போ இங்கேருந்து இங்கே போகிறப்ப வெலாசிட்டி டவுன்வர்டில் இருக்குது, வெலாசிட்டி டவுன்வர்டில் இருக்குது. இட் மீன்ஸ் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆல்சோ சேஞ்சஸ் ஆஸ் வெல் அஸ் த மேக்னிடியூட். ஏன்னா இனிஷியலாக இந்த மேக்னிடியூட் இவ்வளோ தான் இருக்கும், வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஹியர் இட் வில் பி த மேக்ஸிமம் வெர்டிக்கல் வெலாசிட்டி, பட் ஹியர் ஒரிஜினல் வெலாசிட்டி த்ரோ அவுட் த பாயிண்ட் பாத் த்ரோ அவுட் த பாத் ட்ராஜெக்ட்ரி. ஸோ டூ டைமென்ஷன் நம்ம படிக்கிற போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ த்ரோ அவுட் த பேக் த ஹொரிசன்டல் வெலாசிட்டி, ஏன்னா ஒன்று இன்க்ளைண்டாக இருந்தால் அதுக்கு ஹொரிசன்டல் இருக்கும், வெர்டிக்கலும் இருக்கும். வெர்டிக்கல் ஃபஸ்ட் ஹாஃபில் மேலே இருக்குது, செகண்ட் ஹாஃபில் கீழே வருது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அண்ட் இட்ஸ் மேக்னிடியூட் இங்கேயும் இங்கே போகிறப்ப மேக்னிடியூட் மேக்ஸிமம் ஜீரோ, ஜீரோ டு மேக்ஸிமம். ஸோ வெலாசிட்டி ஆல்சோ டியூ டு போத் மேக்னிடியூட் அண்ட் சேஞ்சஸ் சேஞ்ச் மேக்னிடியூட் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த பாடி சேஞ்சஸ் அதனால். ஸோ வெலாசிட்டி சேஞ்சஸ் எது எதனால ஆகுது, இந்த காரணத்தினால. வெலாசிட்டி சேஞ்ச் இருந்துன்னா ஆக்சலரேஷன் இருக்கும், இங்கேருந்து இங்கே வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை த டைம் இன்டர்வல். இப்போ சைனா ரிட்டார்டேஷன் ஆக்சலரேஷன் ஒன்று இருந்தால் ரிட்டார்டேஷன் ஒன்று இருக்கும். ரிட்டார்டேஷன் என்ன, ஆக்சலரேஷனுக்கு ஆப்போசிட் தான் ரிட்டார்டேஷன். அப்போ நெகட்டிவ் வெலாசிட்டியாக இருந்தால் ரிட்டார்டேஷனாக சொல்ல முடியாது. சப்போஸ் த சைன் ஆஃப் வெலாசிட்டி இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ வெலாசிட்டி இந்த மோஷன் இந்த பக்கம் இருக்குன்னா வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்குது, மோஷன் இந்த பக்கம் இருக்குன்னா வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்குது. நமக்கு எப்போது டைரெக்டாக அசியூம் பண்ணுவோம், இந்த பக்கத்தை நெகட்டிவ்னால் இந்த பக்கத்தை பாசிட்டிவ்னு வச்சுக்கோம், அல்லது இந்த பக்கம் பாசிட்டிவ்னா இந்த பக்கம் நெகட்டிவ்னு வச்சுக்கோம். சி திஸ் வே, ஸோ திஸ் சைட் இஸ் வி அசியூம் இஸ் பாசிட்டிவ் சைட், பாசிட்டிவ் டைரெக்ஷன். திஸ் சைட் வி அசியூம் நெகட்டிவ் டைரெக்ஷன். சப்போஸ் சி திஸ் இஸ் M, this is K, and this is T. So, ஒரு பாடி வந்து இந்த பக்கம் மூவ் பண்ணுதுன்னா அது நெகட்டிவ் வெலாசிட்டியில் மூவ் பண்ணுதுன்னு அர்த்தம் இல்லை. சே அபவுட் ஃப்ரம் மயிலாடுதுறை வெஸ்ட்டுக்கு போனோம்னா கும்பகோணம், ஈஸ்டில் போனால் தரங்கம்பாடி. ஸோ இங்கேருந்து ஒரு பஸ்ஸு கும்பகோணம் பக்கி சைடு பார்த்து போயிட்டு தான் நெகட்டிவ் வெலாசிட்டியில் போகுது. அஸ் பர் த அசம்ஷன் இது நெகட்டிவ் சைடில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம் இல்லை, இங்கே வந்து இது கும்போனம் டுவோர்ஸ் பாசிட்டிவ் போகுது. நம்ம அஸ்யூம் டைரெக்ஷன் நெகட்டிவாக இருக்கலாம் பாசிட்டிவாக இருக்கலாம், பட் அது வந்து கும்போணத்துக்கு டுவோர்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ வெலாசிட்டி இந்த டைரெக்ஷன் தான், வெலாசிட்டி ஆல்வேஸ் இண்டிகேட்ஸ் த டைரெக்ஷன் ஆஃப்
velocity gives direction of motion of a body. So acceleration in the pakanda, acceleration in the pakanda, then the body is accelerating. Body is accelerating. Velocity in the pakarka, negative velocity in the solo could have negative direction birth. No. My earth and the kumona birth, negative velocity la. In the pakam, kadaranga madipuna, positive velocity la. Towards kumona birth, motion in the pakam rakadu, but acceleration in the pakar in the nam. Then body is accelerating towards kumbukonam. இப்ப ஆக்சலரேஷன் சப்போஸ் பாடி இந்த பக்கம் மோஷன் பண்ணுது, இப்போ ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் இந்த பக்கம் பிரேக் அடிக்குது பஸ்ஸு, பஸ் இங்கேருந்து இப்படி போயிட்டுருக்கு, இந்த பக்கம் மோஷன் ஆகுது, பஸ் பிரேக் அடித்தா என்ன பண்ணணும்? பிரேக் அடித்தா இங்கே வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு, இங்கே பிரேக் அடித்து கொஞ்சம் தூரம் கழிச்சு ஜீரோவுக்கு வந்துடும். அப்போ சேஞ்சிங், அப்போ என்ன பண்ணும்? ஆக்சலரேஷன் என்ன வரும்? ஸோ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் initial velocity by time is equal to negative. It means negative acceleration க்கு ஆப்போசிட் வந்து ரிட்டார்டேஷன் சொல்லுவோம். இந்த கண்டிஷனில் பாடி இந்த பக்கம் மூவ் பண்ணிகிட்டு இருக்கு, ஆக்சலரேஷனுக்கு போது இந்த நேரத்தில் பாடி இஸ் டீசிலரேட்டிங், டீசிலரேட்டிங் ஆர் ரிட்டார்டிங், ரிட்டார்டிங். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்து, சைன் ஆஃப் ஆக்சலரேஷன் இண்டிகேட்ஸ் ஆக்சலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன். பாடி இந்த பக்கம் மூவ் பண்ணுற போது, வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்கிற போது பாடிக்கு மோஷன் இந்த பக்கம் இருக்கும். இஃப் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் சேம் டைரெக்ஷன் வெலாசிட்டி இருந்ததுன்னா தென் இட் இஸ் பாடி இஸ் ஆக்சலரேட்டிங். இப்போ வெலாசிட்டி இப்படி இருந்தது, ஆக்சலரேஷன் இப்படி இருந்ததுன்னா இந்த பாடி இஸ் ரிட்டார்டிங் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த சைன் வி ஆர் டேக்கிங். நெக்ஸ்ட், பாடி வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்குது, பஸ் கோயிங் ஃப்ரம் மயிலாடுதுறை டு தரங்கம்பாடி. ஸோ ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருந்ததுனா தென் இட் இஸ் ஆக்சலரேட்டிங். பட் இஃப் பாடிஸ் மோஷன் இஸ் இன் திஸ் டைரெக்ஷன், ஆக்சலரேஷன் இன் திஸ் டைரெக்ஷன், திஸ் கேஸ் இட் இஸ் ரிட்டார்டிங், ரிட்டார்டிங் மோஷன், ரிட்டார்டிங் மோஷன். திஸ் இஸ் ரெண்டு ஆப்போசிட்ஸ் ஆகும், வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ஆப்போசிட் இருந்தால் இது deceleration or retardation. இங்கே என்ன பண்ணுது? இங்கே ரெண்டு சேம் டைரெக்ஷனுக்கு ஆக்சலரேஷன், இங்கே ரெண்டு பேரும் ரெண்டு சேம் டைரெக்ஷன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆக்சலரேஷன், சிம்பிள், வெரி சிம்பிள். ஆக்சலரேஷன் இந்த பக்கம், வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் ஆக்சல் இருந்தது அது ஆக்சலரேட் ஆகுது. வெலாசிட்டி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்சலரேஷன் ஆகுதுன்னா அது ரிட்டார்டேஷன். Okay, retardation, the acceleration which opposes the motion of a body is called a retardation. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டாய் வந்து நம்ம இப்படி ஒரு மோஷன், இப்படி இருக்குது பா ரூட்டு, தென் இப்படி வந்து எப்படி வருது? ஸோ பாடி வந்து வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்குது, இங்கே acceleration in the pakkam irukku, this is then it is acceleration. Suppose inga velocity ipdi irundha, acceleration ipdi irundha, rendu opposite opposite illa, there is retardation. Body move pannudhu ipdi, inge body move pannudhu, so this is a retardation. In the motion vandu rendu opposite, retardation. Suppose inge vandu வெலாசிட்டி இதுதான் மோஷன், ஸோ வெலாசிட்டி இந்த பக்கம் இருக்குது, ஆக்சலரேஷன் பர்பண்டிகுலர் டு இட் அப்படி இருந்ததுன்னா ஆக்சலரேஷன் இஸ் சேஞ்சிங் இட்ஸ் டைரெக்ஷன். த ஆக்சலரேஷன் இஸ் சேஞ்ச், தெர் இஸ் அ சேஞ்ச் இன் டைரெக்ஷன். ஒன்று பேரலல் போல் ஆன்டி பேரலல் பர்பண்டிகுலர் போகுது. சப்போஸ் எங்கே எப்படி வந்தது? வெலாசிட்டி மோஷன், மோஷன் இந்த பக்கம் இருக்குது, ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருந்ததுன்னா தென் இட் இஸ் கால் டீசிலரேஷன் ஆர் ரிட்டார், டீசிலரேஷன் ஆர் ரிட்டார்டேஷன்.